ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மச்சோட சிஸ்டர் கடைக்கு வந்திருக்கோம். ஸோ வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக மேலே போயிருக்கா. ஸோ நான் வெயிட் பண்ணிருக்கேன். ஃபோன் பண்ணோன்னா நம்ம மேலே போவோம், ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்போம். இது ஏன் என்ன சர்ப்ரைஸ் எல்லாமே ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து மச்சு வந்து சொல்லும். இப்போதைக்கு வாங்க வீடியோ பார்ப்போம். அம்பத்தூர் புதூர்ல வந்துட்டு புதூர் பஸ் ஸ்டாண்ட் மெயின்லயே இருக்கு. லேண்ட்மார்க் பாத்தீங்கன்னா ராஜா சூப்பர் மார்க்கெட் இருக்கு. பக்கத்துலயே நம்மளுடைய ஷாப் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு. இந்த ஷாப் ஆரம்பிச்சு ஆக்சுவலா 2 to 3 days ஆயிடுச்சுதுங்க. நாங்க அன்னைக்கு வரல, நாங்க இன்னைக்குதான் வந்திருக்கோம். நம்ம வந்தாலே அந்த இடம் ஸ்பெஷல் ஆயிடும்ல. அதான் எல்லாரும் வந்து மொய் வைங்க, இதை வாங்கி கொடுங்க. எதுக்கு நம்ம என்ஜாய் பண்ணோம், அதான் நாங்க கேக் வாங்கிட்டு வந்தோம். டிஃபரெண்டா இருந்தா? ஆமா, எல்லாத்தையும் டிஃபரெண்டா நாங்க பண்ணுவோம். அதான் நாங்க என்ன இப்ப வந்து ஃபைனலி இவ கடை ஆரம்பிச்சுட்டா. இதுக்கு முன்னாடி இவன் என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தா, இந்த கடை ஆரம்பிக்கணும் அப்படின்னு வந்து இவருக்கு எப்படி தோணுச்சு அதான் நம்ம கேட்க போறோம். சொல்லுமா, நீங்க வந்து எப்படி தோணுச்சு உனக்கு இந்த கடையை ஆரம்பிக்கணும்னு?
நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கம்பெனில வர்க் பண்ணிட்டு இருந்தேன் 3 இயர்ஸா என்னோட காலேஜ் முடிச்சுட்டு அதான் என்னோட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கம்பெனி அதுக்கப்புறம் எனக்கு என்னன்னா எனக்கு வந்து ஒரு ஒர்க் ப்ரெஷர் இல்லாம ஓனா ஒரு பிசினஸ் பண்ணணுன்றது தான் என்னுடைய மோட்டிவ் சோ நான் ஆன்லைன்ல பண்ணிட்டு இருந்தேன் லாக்டவுன் டைம்ல வந்துட்டு ஜாப்ஸ் எதுவும் கிடைக்காம இதா இருந்த டைம்ல நான் வந்து ஆன்லைன்ல தான் என்னுடைய பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன் சோ எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு எல்லாரும் என்ன வந்து ஏன் ஜாப் போல்லன்னு ஒரு கேள்வியா கேட்க ஆரம்பிச்சுட்டும் போது எனக்கு அது வந்துட்டு நம்மளுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வரணும் ஆன்லைன் பிசினஸ் வந்து அவங்க பெருசா எடுத்துக்கல அது அவங்களுக்கு ஒரு இதுவாவே தெரியல எல்லாரும் பண்ற மாதிரி நினைச்சுக்கிட்டாங்க சோ அதுக்காக தான் நான் வந்துட்டு நம்மளுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஷாப்பை நான் ஓபன் பண்ணேன் சூப்பர் சோ இவ வந்து ஆக்சுவலி ஆன்லைன்ல சேல் பண்ணுவா எனக்கு தெரியும் ஆன்லைன்ல வந்து டிரெஸ்ஸஸ் எல்லாமே சேல் பண்ணுவா நல்லா இருக்கும் சேல்னு சொல்லுவா திடீர்னு வந்து நான் ஷாப் ஆரம்பிக்க போறேன் ஒரு ஐடியா சொல்லிட்டே இருந்தா பரவாயில்ல சின்ன வயசு தான் இவளுக்கு பரவாயில்ல இந்த வயசுலயே இவளுக்கு இதெல்லாம் தோணுது ஏன்னா 30 வயசு ஆனாலும் அமௌண்ட் போட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் எல்லாரும் யோசிப்பாங்க ஏன்னா வந்து நம்ம கால் எடுத்து வைக்கிறோம் அது கரெக்டா இருக்குமோ தப்பாயிடுமோ லாஸ் ஆயிடுமோ யோசிச்சு யோசிச்சு யாரும் இந்த பிசினஸ் பண்றது இல்ல பிசினஸ்னாலே நிறைய பேர் கேவலமா பார்ப்பாங்க பிசினஸ் பண்றியா அது என்ன வந்துட போகுது ஆக்சுவலி பிசினஸ்ல தான் அமௌண்ட் அதிகமா வரும் அது நிறைய பேர் இன்னமும் ரியலைஸ் பண்ணாம தான் இருக்காங்க வேலைக்கு போனாதான் ஒர்க் அமௌண்ட் வரும்னு வந்து சில பேரோட மைண்ட் செட் மாறவே மாறல இன்ன வரைக்கும் சோ இவ பாருங்க இப்ப ஆன்லைன்ல சம்பாதிச்சு அதுல வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் இருந்ததுனாலதான் இப்ப வந்து ஒரு ஷாப் ஆரம்பிக்கணும்னு ஒரு தோணி இருக்கு சோ அப்ப எந்த அளவுக்கு அந்த பிசினஸ் நல்லா இருந்திருக்கு பாருங்க சோ ஆன்லைன் பிசினஸ் இப்ப ரொம்ப நல்லா இருக்கு அதுவும் இல்லாம இப்போ இந்த கொரோனா டைம்ல வந்து நிறைய பேர் ஆன்லைன்ல பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா எல்லாமே ஆன்லைன் சேல்ஸ் தான் சோ இவரோட சேல்ஸ் நல்லா போனாலும் ஃபைனலா ஷாப் ஆரம்பிச்சிட்டான் சோ அவ்வளவுதான் இதுதான் ஒரு சூப்பரான ஒரு ஐடியா அதுவும் இல்லாம இவள மாதிரி இவ ஏஜ்லயே வந்து மோட்டிவேஷன் ஆகலாம் இவளை பாத்துட்டு ஏன்னா பாத்துங்க இப்ப இந்த வயசுலயே வந்து இவன் எதை பத்தி யோசிக்காம ஒரு கால் எடுத்து வச்சிருக்கா இவ ஃபேமிலி சப்போர்ட்டோட சோ ஒரு பெரிய விஷயம் பண்ணிருக்கா அதனால ஒரு பெரிய கங்கிராச்சுலேஷன்ஸ் தேங்க்யூ இப்போ வந்து இந்த கடையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தது பாக்கி இத ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வந்து மெயின் வந்து எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான் பிரச்சனை ஐடியாஸ் எல்லாமே ரொம்ப நாளா இருந்துச்சு பட் மணி தான் என்னுடைய மெயினா இருந்துச்சு ஓகேவா அந்த மணிக்கு நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு லோன் தான் அப்ளை பண்ணோம் லைக் பர்சனல் லோன் மாதிரி எடுத்து என்னுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வச்சு நான் லோன் எடுத்து தான் இந்த இதுவே ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் பிளஸ் ஒரு சேவிங்ஸ்னு ஒரு அமௌண்ட் வச்சிருந்து அதை போட்டு தான் இதை நான் பண்ணேன் சேவிங்ஸ் ஓகே இப்ப புதுசா வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னா ஏன்னா ஆன்லைன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணனா என்ன மாதிரி எல்லாம் பண்ணலாம் இல்லனா வந்து இந்த க்ளோத்ஸ் எல்லாம் விக்கணும் ஆன்லைன்லன்னு ஆசைப்படுறாங்கன்னா அவங்களுக்கு நீ என்ன ஐடியாஸ் எல்லாம் கொடுப்பேன் இப்போ சப்போஸ் அவங்க ஆல்ரெடி ஆன்லைன்ல பண்ணிட்டு இருக்காங்க நேர்ல வந்து நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட லொகேஷனை ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரியோரா பாத்துக்கோங்க நம்ம எந்த லொகேஷன்ல வைக்கிறோம் அப்படின்றதுதான் இம்பார்ட்டன்ட் ஏன்னா ஒரு போகாத இடத்துல ஒரு காலி ரோட்ல வச்சாலும் போகாது நல்ல இது பண்ற இடத்துல பாப்புலேட்டடான ஏரியால ஃபர்ஸ்ட் நீங்க ஷாப்பை சூஸ் பண்ணுங்க நீங்க கிளாத்ஸ் வந்து எங்கெங்க எடுக்கணும் அப்படின்றத வந்துட்டு நல்லா டிசைட் பண்ணிட்டு நீங்க இது பண்ணுங்க எல்லா இடத்துலயும் டக்குன்னு ஏன்னா நம்ம ஆன்லைன்ல பண்ணும்போது நம்மளுக்கு அதிக பிரைசிங்கும் கிடைக்கும் ஸோ நம்மளுக்கு எங்க கம்மியா கிடைக்குதோ அதெல்லாமே நல்லா கொஞ்சம் ஒரு அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம ஸ்டாக்கே எடுக்கணும் தெரிஞ்சவங்க கிட்டே டக்குன்னு எடுக்காதீங்க நீங்க எடுக்க போறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே வந்துட்டு நிறைய அனலைஸ் பண்ணணும் எங்கெங்க நம்ம தான் தேட ஆரம்பிக்கணும் நிறைய தேடிட்டு அதுல இருந்துதான் நீங்க வந்துட்டு ஸ்டாக் வாங்கணும் அவங்க கிட்ட சப்போஸ் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஆன்லைன் பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம் நான் உங்களுக்கு வந்துட்டு நல்லாவே கைட் பண்ணுவேன் என்கிட்ட ஆல்ரெடி ரீசர்ச்சர்ஸ் இருக்காங்க சோ எப்படி இப்போ நீங்களே பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லா ஐடியாவுமே நான் உங்களுக்கு இது பண்றேன் நீங்க என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு இதான் ஐடியா இப்போ ரீசேலர்ஸ்க்கெல்லாம் வந்து விலை கம்மியா கொடுப்பீங்களா ஆமா கண்டிப்பா இது வந்து கஸ்டமர் பிரைஸ்ன்றது டோட்டலி டிஃபரெண்ட் ரீசேலர்ஸ்க்குன்றது ஒரு பிரைஸ் நாங்க இது பண்ணி தான் கொடுப்போம் சோ நீங்க விக்கிறதுக்கா அந்த ரேட் இருக்கணும் நான் உங்களுக்கு கஸ்டமர் பிரைஸ் கொடுத்தேன்னா உங்களால அது விற்க முடியாது சோ நான் ரீசேலர் கொடுக்குற பிரைஸ் ஒரு தனியா இருக்கும் அதுதான் நான் உங்களுக்கு கொடுப்பேன் நீங்க அதை வச்சு உங்களுடைய மார்ஜின் என்னவோ நீங்க ஒரு குட் மார்ஜின் வச்சு நீங்க சேல் பண்ணீங்கன்னா அது கோரா முஸ்லிம் சாரீஸ் இதெல்லாமே வந்து நேர்ல எல்லா இடத்துலயுமே கிடைக்காது அண்ட் இந்த ஜெய்ப்பூர் குர்திஸ் சொல்லுவாங்க இதுல வர நிறைய டிஃபரெண்ட் டைப் ஆஃப் குர்திஸ் இருக்கு லாங் கவுன்ஸ் அது எல்லாமே அதெல்லாம் நம்ம ஸ்டோர்ல வச்சு லைவா கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன் லினன் சாரீஸ் கோரா முஸ்லிம் சாரீஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு லிச்சி ஸ்வீட் சாரீஸ் ஆரணி பட்டு அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு எல்லா இடத்துலயுமே எல்லாம் கிடைக்காது அது எல்லாமே வந்து ஆன்லைன்ல தான் கிடைக்கும் அது நேர்ல கிடைக்காது சோ இன்னொரு விஷயம் என்னன்னா என்னுடைய கஸ்டமர்ஸே நிறைய பேர் துணி பார்த்து வாங்கணும் அதெல்லாம் சொல்லுவாங்க இப்ப என்கிட்ட ஒரு ஷாப் இருக்கிறதுனால நான் என்னுடைய ஷாப் அட்ரஸ் கொடுத்து அவங்க டைரக்டா வந்து கூட வாங்கிட்டு போங்க அப்படின்ற ஒரு நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கற மாதிரி இருக்கும் கடை ஒன்று ஆன்லைன்ல வாங்கும்போது அவங்க கேக்குறதுன்னா உங்ககிட்ட ஷாப் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க
இப்போ ஸ்டாக் நம்மளே ஒரு இடத்துல வச்சிட்டோம்னா சென்னையில் இருக்க பீப்பிள்லாம் வந்து இங்கே வந்து வாங்கிக்கலாம். நாங்கள் உங்களுக்கு லொக்கேஷனும் ஷேர் பண்ணுவோம், நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்துட்டு உங்ககிட்ட ஹோல்சேலாக எடுத்து நீங்கள் ஷாப் ஆரம்பிக்கலாம். இல்லை நீங்கள் ஆன்லைன் சேல்ஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கே ஒரு டவுட் இருக்குது க்ளோத்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் டேரெக்டாக பார்த்துட்டு உங்ககிட்ட பேசிட்டு க்ளோத்ஸை நீங்களே ஃபோட்டோ கூட எடுத்துகிட்டு நீங்கள் போய் சேல் பண்ணலாம். ஸோ ஃபோட்டோஸும் இவங்களும் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க, நீங்கள் சேல் மட்டும் பண்ண போறீங்க. ஸோ அதுவும் நீங்கள் பண்ணிக்கலாம். இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா சுடிஸ் வச்சிருக்கா, குர்த்திஸ், அப்புறம் வந்து எல்லா விதமான சாரீஸும் வச்சிருக்கா. இப்போவே நிறைய ஸ்டாக் வச்சிருக்கா இவன், நேரில் வந்து நீங்கள் பார்க்கலாம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரீசெல்லிங்னால என்னன்னு தெரியாது. சரி, நீங்க வச்சிருக்கீங்க, விக்கணும்ன்றீங்க, எப்படி விக்கணும், எது எதுல போட்டு விக்கணும், எதுவுமே ஒரு ஐடியாவே இருக்காது. அது நீங்க எப்படி உங்க கடைக்கு வந்து யாராவது வாங்க வந்தாங்கன்னா சொல்லி தருவீங்களா? கண்டிப்பா அதுதான் ரீசெல்லிங்ன்றது. என்னன்னா இப்போ நீங்க என்கிட்ட வந்து என்ரோல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு வந்துட்டு கம்ப்ளீட் கோர்ஸ் மாதிரி, கோர்ஸ்னா என்ன சொல்றது, பெரிசாலாம் இல்லை, உங்களுக்கு வந்து ஈஸியா நான் எப்படியெல்லாம் இந்த 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் நான் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டதை உங்களுக்கு நான் ஈஸியாவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம், உங்களோட எப்படி நீங்க சேல் பண்ணலாம், நீங்க எவ்வளோ டோன் அவர் எடுக்க முடியும், எந்த மாதிரி மார்ஜின் வைக்கலான்றது எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். நீங்க என்ரோல் பண்ணிக்கிட்டா போதும். அண்ட் நான் உங்களுக்கு நீங்க என்ரோல் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நீங்க நான் உங்களுக்கு என்னுடைய ப்ராடக்ட்ஸோடைய ஃபோட்டோஸ் எல்லாமே அனுப்பிட்டு அண்ட் ஹோல்சேல் ப்ரைஸ் உங்களுக்கு நான் கோட் பண்ணுவேன். அதாவது விற்கணும் அப்படின்ற பிளான்ல இருக்கவங்களுக்கு மட்டும் தான் அதை நான் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு வந்து நான் ஹோல்சேல் ப்ரைஸ்ல கொடுப்பேன். அது நீங்க என்ன, நீங்க உங்களுடைய ப்ரைஸ் வச்சு நீங்க மார்ஜின் வச்சு அதை வித்துக்கலாம். வித்துட்டு அதோட இதுதான். ஸோ நீங்க வந்து ஒண்ணுமே இல்லை, உங்க கையில ப்ராடக்ட் வாங்கணும்னு கூட அவசியம் கிடையாது. நீங்க வந்துட்டு என்னுடைய போட்டோ, நான் அனுப்புற போட்டோவை உங்களுடைய மீடியா நான் சொல்லி தரேன் இல்லைங்களா, அதுல நீங்க பிளேஸ் பண்ணி உங்களுக்கு ஆர்டர் வருது அப்படின்னா நாங்க இங்கில இருந்து டைரக்டா கொரியர் பண்ணிடுவோம். பட் அதுக்குனா நீங்க கேஷ் எல்லாமே வந்து நீங்க கேஷை வாங்கிட்டு எனக்கு அனுப்பிச்சு விட்டுட்டீங்கன்னா இமீடியட்டா நம்ம சைட்ல இருந்து ப்ராடக்ட் அவங்க கஸ்டமருக்கு போயிடும். நான் உங்களுக்கு டிராக்கிங் நம்பருமே கொடுத்துருவேன், இந்த மாதிரி இந்த கொரியர்ல போயிருக்கு, இந்த கொரியர் டீடைல்ஸும் கொடுத்துருவோம். உங்களுக்கு 2 to 3 days நீங்க பே பண்ண 2 to 3 days உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் வந்துடும். நீங்க நீங்க இந்த மாதிரி டைம்ல இவங்கள மாதிரி சென்னையில ஒரு கடையே வச்சிருக்காங்க, நீங்க நேர்லயே பார்த்து ரீசேல் பண்ணலாம். இவங்க வந்து கரெக்டான ஹோல்சேலர். சோ இவங்க கிட்ட நீங்க வந்து வாங்கி விற்கும் போது உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். சோ டைரக்டா ஷாப் வச்சிருக்காங்க இவங்க, இவங்க கிட்ட நம்ம வாங்கி விற்கிறோம், ஒரு பயம் இருக்காது, தெளிவா நீங்க விற்கலாம். நீங்க வந்து பொருளை வாங்கி வச்சு நீங்க கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துக்கலாம், அது உங்க விருப்பம். இவங்க கிட்ட இப்போ இல்ல, இனிமே ஃபியூச்சர்ல வந்து இவங்க கலெக்ஷன்ஸும் கொண்டு வருவாங்க, இன்னும் நியூவா பிளஸ் கேஷ் ஆன் டெலிவரியும் கொண்டு வருவாங்க. ஆன்லைன் ஷாப்பிங் பண்றோம் அப்படின்னா ஆன்லைன் ஷாப்பிங் இப்ப ட்ரெண்டிங் தான், சேஃப் தான். பட் ஆனா நம்ம சூஸ் பண்ற செல்லரை பொறுத்து இருக்கு. இப்போ நான் இல்ல, நீங்க நிறைய இப்போ செல்லிங் வந்து நிறைய பேர் பண்றாங்க. பட் நீங்க அவங்களை சூஸ் பண்றீங்க அப்படின்னா அவங்க கிட்ட வந்து ஃபீட்பேக்ஸ் கேளுங்க. இது வந்து ஒரு நார்மலான ஒரு அவேர்னஸா தான் நான் உங்களுக்கு சொல்றேன். நான் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன், ஃபேஸ்புக்ல பாக்குறாங்க அது வெப்சைட் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வெப்சைட் நம்பி கேஷ் ஆன் டெலிவரி தான் பே பண்ணிடுறாங்க. ஸோ கேஷ் ஆன் டெலிவரிமே அங்க என்ன ப்ராப்ளம்னா, நம்ம வந்துட்டு ப்ராடக்ட்டை பார்க்காம தான் காசு கொடுக்குறோம். காசு கொடுத்து அதை பிரிச்சு பார்க்கும் போது அது ஒரு மட்டமான ஏதோ பழைய துணி எல்லாம் கொடுத்து அனுப்புறாங்க. ஸோ நீங்க வந்து கேஷ் ஆன் டெலிவரியை பிளைண்டா நம்பாதீங்க, நீங்க செல்லர்ஸ் தான் நம்பணும். ஸோ செல்லர்ஸ் வந்து ஒரு விஷயத்துக்கு ஒரு ஆர்டர் பண்றதுக்கு முன்னாடி நிறைய என்கொயரிஸ் பண்ணுங்க, அவங்க கிட்ட அவங்களுடைய கஸ்டமர் ஃபீட்பேக்ஸ் பாருங்க. கண்டிப்பா செல்லருடைய குரூப்ல ஜாயின் பண்ணுங்க, குரூப்ல ஜாயின் பண்ணி அந்த குரூப்ல எத்தனை பேர் இருக்காங்க, குரூப்ல எவ்வளவு ஆக்டிவா இருக்குன்றது இது பண்ணிட்டு தான் நீங்க வந்து ஆர்டரே போடுங்க. தனியா இண்டிவிஜுவலா ஒரு ஆர்டர் போடாதீங்க. ஒரு ட்ரஸ்ட்காக இது நான் சொல்றது என்னன்னா, ஏன்னா இதான் நான் நிறைய ஃபேஸ் பண்ணிருக்கேன். இந்த ஆன்லைன்ல இருக்கிறதுனால என்கிட்ட வர கஸ்டமர்ஸ்மே நிறைய புலம்பிருக்காங்க. நான் ஃபேஸ்புக்ல எல்லாம் வாங்கியிருக்கேன், நான் ஒரு துணி ஆர்டர் பண்ணா வேற வருது, உங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் இருக்காது இல்ல அப்படின்னு ரொம்ப பயப்படுறாங்க. ஆனா இது ரொம்பவே போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க வாங்கறதுக்கு முன்னாடி நல்லாவே யோசிங்க, ரொம்ப கஷ்டம் எல்லாம் இல்ல, வெரிஃபை பண்றது ரொம்ப ஈஸி. நீங்க ஒண்ணுமே இல்ல, நீங்க இந்த நம்பர் பாக்குறீங்களா, ஃபர்ஸ்ட் மொபைல் நம்பர் இருக்கா பாருங்க. மொபைல் நம்பர் இருந்துச்சுன்னா கால் பண்ணி அவங்க கிட்ட பேசி நீங்க வாங்கின கஸ்டமர்ஸ் உடைய ஃபீட்பேக்ஸ் எங்களுக்கு அனுப்புங்க, அப்ப நான் ஆர்டர் பண்றது. நீங்க வேங்க ஒரு 10 to 5 கண்டிப்பா ஒரு செல்லரா இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட ஒரு 10 ஃபீட்பேக் ஆச்சு கண்டிப்பா இருக்கும். சோ எல்லாருமே ஃபீட்பேக் கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப ரேரா தான் இருக்கும் கஸ்டமர் ஃபீட்பேக்ஸ். பட் கண்டிப்பா ஒரு செல்லர் கிட்ட இருக்கும், அந்த ஃபீட்பேக்ஸ் எல்லாம் பார்த்தது அவங்களுதானு வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா நீங்க பேமெண்ட் பண்ணுங்க, அதுதான் சேஃப். ஆமா, கரெக்ட், கேஷ் ஆன் டெலிவரி தான் சேஃப். இன்னும் நிறைய பீப்பிள் நம்பிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறமும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு யார் யாரையும் மாத்தி கேட்டு யாரு எங்க எங்க போய் விட்டோம் யாருமே தெரியாது, மாத்தி மாதிரி சண்டை எல்லாம் போட்டுருக்காங்க. என்கிட்ட நிறைய நடந்திருக்கு. நானே ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட ஜுவல்லரி வாங்குறேன்னு சொல்லிட்டு
700 rupees பே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பிளாக் பண்ணிட்டாங்க, எனக்கு பொருளும் வரல, நான் போன் பண்ணா காலும் போல, தெரியாம நான் ஏமாந்துட்டேன். அதனால எப்பவுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க ஆன்லைன்ல வாங்கும் போது. இல்லை நேர்லயே வந்து நீங்க பேசி வாங்கிக்கலாம், இல்ல போன் பண்ணி பேசிட்டு நீங்க வாங்கிக்கோங்க. ஒரு வெரிபிகேஷன்ன்றது பெஸ்ட். ஆன்லைன்ல வந்துட்டு எப்பயுமே ஆன்லைன் எல்லாமே தப்புன்னு சொல்ல மாட்டோம், இல்ல எல்லாமே ஃபேக்குன்னு சொல்ல முடியாது. வாங்குற நம்ம தான் பார்த்து வாங்கணும். ஆன்லைன்ல பெஸ்டா செல் பண்றவங்களும் இருக்காங்க, ஏமாத்துறவங்களும் இருக்காங்க. சோ நம்ம தான் அதை வந்துட்டு பார்த்து நல்லா செக் பண்ணி வாங்கணும். நம்மளுக்கு ஒரு பொருள் வேணும், நம்மளுக்கு ஒரு விஷயம் வேணும்னா நம்ம தான் அதை தேடி போய் நல்லா பார்த்து வாங்கணும். அதுதான் நம்மளுக்கு எப்பயுமே ஈஸியா கிடைக்கிறது வந்துட்டு நம்மளுக்கு வஸ்டா தான் இருக்கும் எப்பயுமே. லாஸ்டா ஒரு டவுட் நான் கேட்கணும்ல, இப்போ என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கல்ல, என் சப்ஸ்கிரைபர்ஸ் என் வியூவர்ஸ் எல்லாம் இதை பாப்பாங்க, பாத்துட்டு உன கான்டாக்ட் பண்ணாலும் இல்ல உங்க கடைக்கு வந்தாலும் அவங்களுக்கு என்ன தருவேன்? கண்டிப்பா நம்ம வந்து ஒரு டிஸ்கவுண்ட்ஸ் கொடுப்போம். சோ அது வந்துட்டு என்னன்னா ஒரு 10%ல இருந்து ஒரு 50 rupees மேக்ஸிமம் இருக்கும் நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணுவோம். எல்லா இதுவுமே பர்சன்டேஜ் பார்த்தா ஒரு 10% டிஸ்கவுண்ட். இங்க வந்து நீங்க ரேகா சேரம் வ்ளாக் பார்த்துட்டு தான் வந்தா நீங்க சொல்லணும், போன் பண்ணி அப்பதான் தருவோம். கண்டிப்பா ஆமா கரெக்ட். இப்ப வந்து ரீசெல்லிங் பண்ணணும் கிட்ட டைரக்டா வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுக்குறியா இல்ல எப்படி? ஆல்ரெடி நான் வந்து ரீசெலர்ஸ்க்கு கைட் பண்ணிட்டு தான் இருக்கேன். என் கிட்ட இருக்க ரீசெலர்ஸ் தான் வந்துட்டு ஃப்ரெஷ் தான், புதுசா இருக்கவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. சோ அவங்களுக்கு நான் கம்ப்ளீட்டாவே ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கேன். சோ நான் வந்து ஆல்ரெடி சார்ஜபிளா தான் வந்துட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன். இந்த கோர்ஸும் வந்துட்டு என் ரீசெலர்ஸ் கத்துட்டு இருக்காங்க. சோ நம்ம கிட்ட வந்து ரொம்ப மினிமம், நீங்க வெளியில எல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பா ஒரு பிசினஸ் கத்துக்கணும் இல்ல பண்றதுக்குலாம் நீங்க அதிகமா 1000s பே பண்ணணும். நான் ரொம்ப மினிமமா 299 தான் சார்ஜ் பண்றேன். அது 3 days கிளாஸ். நீங்க டைரக்டா நேர்லயும் வந்து கத்துக்கலாம். சென்னையில இருக்கவங்க என்னோட அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன், நீங்க டைரக்டா ஷாப்ல வந்து விசிட் பண்ணியே நீங்க கத்துக்கலாம். இல்ல நீங்க அவுட் ஆஃப் ஸ்டேஷன் அந்த மாதிரி இருக்கீங்க, சோ உங்களால விசிட் பண்ண முடியாது அப்படின்னும் போது நான் ஃபுல்லாவே மொபைல்லே உங்களுக்கு வந்துட்டு ஆன்லைன்லேயே நான் உங்களுக்கு ட்ரைனிங் ஃபுல்லாவே கொடுத்துருவேன். சோ இது 3 days இருக்கும். உங்களுடைய கன்வீனியன்டான டைமிங் தான் நாங்க எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். சோ நீங்க எனக்கு வேணும் அப்படின்னா எனக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ரீசெல்லிங்ன்றது அவ்வளவு ஈஸி கிடையாது, கத்திட்டு தான் பண்ண முடியும். ஏன்னா நம்மள வந்து பண்ணோம் விக்கவே இல்லையே, நீங்க சொன்ன மாதிரி எனக்கு கேஷ் வரலையே எல்லாம் பண்ண முடியாது. நீங்க டைரக்டா இவங்ககிட்ட கேட்டு என்ன மாதிரி பண்றாங்க, என்ன மாதிரி ஐடியாஸ் எல்லாம் ஃபாலோ பண்றாங்க, நீங்க கிட்ட கேட்டு கத்துட்டு அது ஒரு கோர்ஸாவே எடுத்து கத்துட்டீங்கன்னா இன்னும் ஈஸி உங்களுக்கு. நீங்களா ஏன்னா பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாம இவங்க கிட்ட கோர்ஸா வந்து பண்ணீங்கன்னா இவங்க வந்து 3 days உங்களுக்கு கம்ப்ளீட்டா சொல்லி கொடுத்துருவாங்க. சோ டே பை டே நீங்க ஏர்ன் பண்ணிட்டே இருக்கலாம். இவங்க வந்து இப்ப வரைக்கும் 3 years வந்து இவங்க லாக்ஸ் லேர்ன் பண்ணிருக்கேன்னு சொன்னாங்க, அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம். சோ நீங்களும் லாக்ஸ் லேர்ன் பண்ணணும்னா நீங்க கண்டிப்பா இந்த ட்ரைனிங் எடுத்துட்டு நீங்க ரீசெல்லிங்கும் பண்ணுங்க. இப்ப இந்த கடையில பாத்தீங்கன்னா வெறும் வந்து க்ளோத்திங்ஸ் தான் இருக்கு, ஏதாவது சாரி எல்லா விதமான சாரி வச்சிருக்கா, சோ சுடி இது மாதிரி எல்லாமே இருக்கு. இதை தவிர்த்து நீ வேற ஏதாவது ஆன்லைன்ல சேல் பண்றியா? ஆமா, ஆன்லைன்ல வந்து நம்ம எல்லா ப்ராடக்ட்ஸும் பண்றோம். ஹேண்ட்பேக்ஸ் அண்ட் தென் குர்த்திஸ் சாரீஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் ஜுவல்ரிஸ் பண்ணிட்டு இருக்கோம். மென்ஸ் வேரும் பண்ணிட்டு இருக்கோம். மென்ஸ் வேர்ல வந்துட்டு எல்லாமே ஷர்ட் டிஷர்ட் பேண்ட் எல்லா ப்ராடக்ட்ஸும் ஆன்லைன்ல பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து இப்ப க்ளோத்திங்ல இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இறங்கும் போது எக்ஸாச்சும் ஒன்னுத்துலதான் இறங்கணும். சோ அது எனக்கு க்ளோத்திங் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் நான் க்ளோத்திங்கா போட்டுருக்கேன். அதனால சாரீஸ் அந்த மாதிரி போட்டுருக்கேன். ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா நம்ம டக்குனு எடுத்தவொடனே நாங்க எல்லாமே பண்றோம் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிருவோம் பண்ணக்கூடாது. நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையா தான் ஒன்னொன்னா ஸ்டார்ட் பண்ணோம். அது மாதிரி இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து க்ளோத்திங். சோ ஃபர்ஸ்ட் க்ளோத்திங் வந்திருக்காங்க, டே பை டே வந்து ஜுவல்லரி, அப்புறம் அவங்க மென்ஸ் க்ளோத்திங், சோ எல்லாமே கொண்டு வந்துருவாங்க. மென்ஸ் க்ளோத்திங் அது வாய் கொஞ்சம் ஸ்கிப் ஆயிடுச்சு. சோ எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இன்னும் ஓவராலா இது வந்து ஒரு பெரிய ஷாப் மாதிரி ஆயிடும். இப்போ வந்து இப்போதைக்கு க்ளோத்திங் இருக்கு, ஆன்லைன்ல எல்லாமே சேல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்க ரீசெல்லிங் வந்து க்ளோத்திங் தான் பண்ணணுமா அப்படின்னு கிடையாது, நீங்க ஜுவல்லரிஸ் பண்ணலாம், மென்ஸ் டிஷர்ட்ஸ் சொன்னாங்க, ஹேண்ட்பேக்ஸ் பண்றாங்க, சோ எல்லாமே நீங்க பண்ணலாம். சோ ஒரு ஓவராலா ஒரு பீப்பிள் இந்த சாரி பீப்பிள் தான் கன்வெர்ட் பண்ண முடியும், க்ளோத்திங் தான் கன்வெர்ட் பண்ண முடியும் இல்லாம எல்லா பீப்புளையும் கன்வெர்ட் பண்ற மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸும் நம்ம கிட்ட இருக்கு. காஸ்மெட்டிக்ஸும் பண்றாங்க, சோ ஓவரால எல்லாமே பண்றாங்க. லேடிஸை கவர் பண்ற மாதிரியும் பண்றாங்க, சோ மென்ஸ்க்கும் பண்றாங்க, சோ இது எல்லாமே பண்றாங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஏற்கனவே நினைச்சிட்டு ரீசெல்லிங் பத்தி பேசணும். ஏன்னா இப்ப ரீசெல்லிங் ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு, நிறைய பேர் பண்றாங்க, சீட்டிங் நிறைய பேர் வந்து ஏமாறாங்க, அதே நேரத்தில் நிறைய பேர் நல்லா சம்பாதிக்கிறாங்க. இதை பத்தி ஒரு ஃபுல்லா சொல்லணும்னு நினைக்கும் போது இவன் கடை ஓபன் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆயிருச்சு. எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இந்த கடைக்கு வந்ததுல ரொம்ப ரொம்ப ஹாப்பி எனக்கு. ஏற்கனவே நான் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன், Top 10 பிசினஸ் ஐடியாஸ் அப்படின்னு ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அதுல வந்து ரீசெல்லிங் பத்தி சொல்லியிருந்தேன். ஆக்சுவலா நாங்க என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா அந்த 10 பிசினஸ் வந்து நம்ம டைரக்டா ஒரு இடத்துக்கு போய் அதை பத்தி ஃபுல் டீட்டெயிலா சொல்லணும்னு. அதுல ஃபர்ஸ்ட் அது ரீசெல்லிங் பத்தி சொல்லியாச்சு நினைக்கிறேன். சோ நெக்ஸ்ட் வந்து இருக்க நாங்க சொன்ன எல்லா பிசினஸுமே நாங்க வந்து ஃபுல் டீட்டெயிலா சொல்ல போறோம். அந்த வீடியோ மறக்காம பாருங்க, அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இப்போ ரீசெல்லிங் பத்தி ஃபுல்லா நம்ம தெரிஞ்சுட்டு நினைக்கிறேன். எனக்கு இந்த கடைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நிறைய இடத்துக்கு நான் போயிட்டு ரிவ்யூ பண்ணிருக்கேன், பேசியிருக்கேன், பட் என்னோட தங்கச்சியோட கடைன்னும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்க ஃபேமிலியில ஒரு குட்டி பொண்ணு, எங்க ஃபேமிலியே குட்டி பொண்ணு யாருன்னா இவதான்.
பாக்கியா வந்து இந்த கடையை ஸ்டார்ட் பண்ணது எங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எங்க ஃபேமிலியில ரொம்ப குட்டி பொண்ணு, இந்த வயசுல இவ்வளவு மெச்சூர்டா ஸ்டார்ட் பண்ணிக்கிறான்றது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா தெரியுது. அதுவும் இல்லாம பிசினஸ் அப்படின்றது பண்ற ஒரே ஆள் இவதான். எல்லாருமே பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், யாருமே வந்து ஒரு ஷாப்பா இதற்கு ஓபன் பண்ணது இல்ல, பட் இவ ஓபன் பண்ணிருக்கா அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயமா எனக்கு தெரிஞ்சிச்சு. சோ ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்றது எனக்கு தெரியலையே, கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டேன். நீ இன்னும் நல்லா மேல மேல வளர்ந்து ஒரு பெரிய சரவணா ஸ்டோர்ஸ் மாதிரி பாக்கியா ஸ்டோர்ஸ் வான்மதி ஸ்டோர்ஸ் அப்படி ஆக்கணும், புரியுதா? கண்டிப்பா எங்களோட விஷஸ் வந்து கண்டிப்பா ப்ரூவ் ஆகும் நினைக்கிறேன். கண்டிப்பா ட்ரூ ஆகும். அப்போ நாங்க வந்து vlog எடுப்போம். ஆமா, அப்போ நாங்க அந்த கடைக்கு வருவோம். இப்போ வந்து இந்த கடையை அப்டேட் பண்ணுவாங்க, ஜுவல்லரி எல்லாம் போட்டு. அப்போ நாங்க வந்து vlog எடுப்போம். சோ எல்லாமே நம்ம பாக்கியாவுக்காக நாங்க பண்ணுவோம். வான்மதி, இவங்க வான்மதி. நாங்க வந்து பாக்கியான்னு கூப்பிட்டு ரொம்ப எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஓகே, இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் கைஸ். ரீசெல்லிங் பத்தி ஃபுல்லா சொல்லிட்டோம். டாப் 10 பிசினஸ் ஐடியாஸ்ல ரீசெல்லிங் பத்தி ஃபுல்லா நாங்க சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட் யார் பண்ணுவா? கமெண்ட் பண்ணுமா? சரி, அப்ப திருப்பி சொல்லுங்க. பரவாயில்ல, கமெண்ட் பண்ணிடுங்க, எதுவும் மறக்க கூடாது சரிங்களா? உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் எங்களை நீங்க காண்டாக்ட் பண்ண டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து உங்க கடையோட மேப் லிங்க் கொடுப்போம், அப்புறம் உங்க காண்டாக்ட் நம்பர் கொடுப்போம், நீங்க டேரக்டா எங்ககிட்ட பேசிக்கலாம். பாய் பாய்.